Hi guys, welcome back to Maddy'S Flix. Sneaker the day 2 of short film making pagapora again with Hevel. Enna pagapora solirad so innikku epna vande neethu uttadoda balance um appra vande innikku baaki ulla shots in solli innor character innor lead oda character um apdi continue pandrom solittu konna konna shots alla eduthukittu irukom innor location ku ana day 1 la or location na adu marathi location ku varakudadu so na ipdi schedule ponninna or location mushtna ella artist irundalo and location oda mudichirnom adutha location ஓகே கைஸ் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு லொக்கேஷன் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட்டு மாடியில் அவங்க லொக்கேஷன் காமிக்கிறேன் பாருங்க லொக்கேஷன் செம்மையாக இருக்கா ஓகே கைஸ் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே லைட் சுத்தமாக இல்லை அதான் ஒரு ரீசனு மற்றபடி லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் மொட்டை மாடி தான் அது ஆக்சுவலாக பாப்பா இங்க எப்படி ஷூட் போயிட்டு இருக்கு பையன் முடிச்சுட்டான் இங்க பாத்தீங்கன்னா லைட்டுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் நிர்மல் அதாவது இது பேசிக்கலி ஜெல் பேப்பர்னு சொல்லுவாங்க ஓகே வச்சா நம்மளுக்கு அந்த ஒரு அந்த ஜெல் பேப்பர் வந்து எல்லோ கலர்ல அந்த எல்லோ கலர் ஷேட் கிடைக்கிறதுக்காக ஒயிட் லைட்ல எல்லோ ஜெல் பேப்பர் ஓகே போதும் நீங்க என்ன கத்திட்டு இருந்தீங்க என்ன சொல்லுங்க மிஸ்டர் நிதிஷ் ஹவுஸ் ஓனர் ஆஃப்டர் ஒன் ஹவர் ஆஃப் லைட்டிங் ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க ஐ மீன் ஒரு 3 seconds தான் வரும் இந்த ஷார்ட்டு அதுக்கு நாங்கள் லைட் செட் பண்ணுறதுக்கே 1 hour ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை பேசிகிட்டு தான் இருக்கானுங்களா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரீசன் வந்து லைட் கம்மியாக இருக்கு இங்கே வேறு ஒன்றும் இல்லை ஓகே பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாங்க எப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கு விலாகு பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து என்னென்ன இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நான் இந்த நிற்கிறேன் பாருங்கள் எப்போயான இங்கே ஒரு லைட் இருக்குது பேக்ரவுண்டில் ஒரு லைட் இருக்குது என் ஃபேஸ்ட்டில் ஒரு லைட் இருக்குது இதுக்காக தான் இவ்வளோ நேரம் டைம் ஆகும் கரெக்டான ஒரு கேமரா பார்க்குறப்ப பர்ஃபெக்டாக லைட் இருக்கணும் பேக்ரவுண்டில் ஒரு லைட் வேணும் ஃபேஸ்க்கு ஒரு லைட் வேணும் நான் சுற்றினா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் லைட்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா இருட்டா ஷேட் உள்ளது மேலே இதுதான் மெயின் ரீசன் லைட் பண்ணுறது லைட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்னென்ன வருது அந்த சீன் பார்த்துருப்பீங்க மொட்டை மாடியில் வந்து நைட் டைமில் எடுத்தோம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவுட்டோர் அது இதுக்கு முன்னாடி இந்த செட்டில் எல்லாமே இன்டோர் ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு ரூம்குள்ளே தான் எடுத்தோம் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவுட்டோர் லைட்டிங் எப்படி பண்ணோம் நீயே சொல்லிடு ஸோ லைட்டிங் எப்படின்னா வந்துட்டு 12 lights யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேஜராக இந்த ஷார்ட்டுக்கு தேவையான வந்துட்டு 2 lights இருந்துச்சு மேஜராக ஒன்று வந்துட்டு ப்ளூவும் இன்னொன்று வந்துட்டு அந்த எல்லோ ஷேடு மாதிரி அது எதுக்காக அந்த சீனோட இது இன்டெப்த்துக்காக ஸோ சின்ன LEDs எல்லாம் 12 யூஸ் பண்ணியிருக்கோம்
ஸோ இப்போ நான் ரெண்டு பெரிய எப்பவும் போல் மாஸ்டருக்கு ஒரு லைட் மாதிரி பெரிய லைட் மாதிரி ஒரு ரெண்டு எல்இடி பெரிய எல்இடி யூஸ் பண்ண டியூப் லைட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மேஜர் லைட் சோர்ஸ். இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியருக்காக சும்மா அந்த சுற்றி இருக்கிறது என்னெல்லாம் லைட் அப் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம சப்ஜெக்டை மட்டும் லைட் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்டே லைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அந்த தேரி இருக்குது. அதனால தான் பின்னாடி அதுலேயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லைட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு. இருந்தாலும் இந்த டெப்த்தாக சொல்கிறப்ப டெக்னிக்கலாக ஆப்ஷனாக கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் பேக்ரவுண்டு. நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை மட்டும் லைட் பண்ணி எடுத்துனா அது ரொம்ப அது எதுவுமே தெரியாது, ஒன்றுமே அந்த ஃபீல் கிடைக்காது. அந்த என்ன சொல்ல பார்க்குறதுக்கு அந்த ஃபீல் இருக்காது, எடுக்கிற எனக்கும் வந்துட்டு ரொம்ப என்ன மொக்கையாக இருக்கும், அது எடுத்துகிட்டு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு இதுக்கே ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆயிடுச்சு இந்த லைட்டப் பண்ணி வரதுக்கு. ஸோ அதனால தான் சுற்றியில் இருக்க எல்லாமே பக்கத்தில் இருக்கிற செடியாக இருந்தாலும் சரி கூட பரவாயில்ல. இப்போ இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அதுவே அந்த லைட் எடுத்துட்டு அதுவும் வாங்கிட்டீங்கிட்ட சும்மா ரெண்டு டூப் லைட் வச்சுட்டு எல்லாரும் இப்படியே சுத்தி நின்றா லைட் எல்லாமே மாட்டிடுங்க. அங்கிட்டு போங்கடா, அங்கிட்டு போய் பேசுங்கடா. சரிங்களா, விஜயான விட்டு கேமரா இங்க தீக்கிறாங்க குறிச்சு. இது மட்டும் ஒரு மாதிரில வேலை பண்ணுவோம், கொஞ்ச நேரம் சும்மா இங்க பாடுறா இல்லையா, பாடுறா ஏதோ ஒன்று லைட் வெளிச்சம் மட்டும் வந்துட்டு இருந்தா இந்த பக்கத்துல இருந்து காட்டுங்க இல்லையா. வாலெட் பக்கத்துல வச்சுக்கோ, இதுவும் வாலெட் அட் டைம்ல எடுக்கணும் பாக்கெட்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு சர்ச்சோட பேக் ட்ராப் வச்சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஆசைப்பட்டது வந்துட்டு லெஸ்டர் தான் ஆசைப்பட்டோம். எப்படின்னா வந்து சர்ச்சை லைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவ்வளோ அவ்வளோலாம் நம்மளால பண்ண முடியாது, சர்ச் ஃபுல் சர்ச்சை லைட்டாக பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்குன்னா. ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணான். அதுக்கே அவனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால வந்துட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் செட் பண்ணுறாங்க. லைட்லாம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூடவே உங்களுக்கு அந்த கரெக்டான ஃப்ரேம் எந்த ஃப்ரேமில் காமிச்சா எல்லா லைட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு வந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து, அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுதான் இதில் தான் வந்துட்டு லெஸ்ட் சொன்னால் பின்னாடி சர்ச்சு லைட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் கடைசியில் தெரியும். படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு வேறு ஃப்ரேமில் இருக்கும் அப்படியே அந்த இந்த ஃப்ரேம் மாற்றிருப்போம். நீங்கள் இப்போ இந்த ஃபுட்டேஜாக கண்டிப்பாக நாங்கள் யாருமே காமிக்க மாட்டோம், உண்மை தான். ஏதோ ஒரு லாங்காக உங்களுக்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த புரியும் மொத்தமாக அந்த ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தா தெரியும். ஏன்னா லைட்டிங் 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 இப்போ வரைக்கும் லைட்டிங் எப்படிட்டு இருக்கோம், அது ஃபிலிம் பார்க்குறப்ப உங்களுக்கு ட்ராஸ்டிக்காக ஒரு Okay guys, next spot, I mean next location shooting. இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நேற்று வீடியோட. இன்னொன்று, இன்றைக்கே அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்துருவாங்க. ஐ கார்டு நீங்கள் கொடுக்குறேன், அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப காமிக்கிறாங்கன்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டில் வந்து இன்டோர் ஷூட் தான் ஃபுல்லாகவே. அதுவும் மார்னிங் டைம் தான், எல்லாமே மார்னிங் டைம் இன்டோர் ஷூட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டரோட ஷெட்யூல் மட்டும் பண்ணிக்கணும். இதில் வந்து ரெண்டு கேரக்டர் இல்லை, ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் தான். ஆமாம், ஒரு கேரக்டரோட ஷெட்யூலு, ரெண்டு லொக்கேஷனு, ரெண்டு டைமிங், மார்னிங் டைமும் எடுத்திருக்கோம், நைட் டைமும் எடுத்தோம். ரெண்டுமே வந்து வேறு வேறு லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. டெக்னிக்கலாக வேணா இது டெக்னிக்கலாம், இது ஆக்சுவலாக நேற்று விட்ட பேலன்ஸும் நம்ம இன்றைக்கி எடுக்கணும். ஸோ காலையிலே அது போச்சு. ஸோ நாளைக்கு மினிமம் பார்த்தா 6 hours ஷெட்யூல் போடலாம். இதனால் வந்துட்டு 12 hours மேலே நான் ஷெட்யூல் போட்டு எல்லோரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ
இதுதான் ரஷ் பண்ணி எடுப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் ரஷ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவே நாங்கள் பொறுமையாக நிதானமாக தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்தோம். ஆனால் இதோட பழைய படங்கள்லாம் ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டேல எடுத்திருப்போம், அந்த மாதிரி த்ரீ டேஸ் ரொம்ப கம்மியான ஷெட்யூல் வச்சுட்டு போட்டு திணிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு நைட்டிலே எடுத்தோம். ஆ, ஒன் நைட் தான் என்னோட லாஸ்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ அப்படி போனச்சு தான் இது. ஸோ அதனால் இது கொஞ்சம் டீட்டெயிலாக நல்ல நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்னால தான் எனக்கு லேட் ஆச்சு. எஸ், அவ்வளோ முடிக்க வந்தியா, இதுக்கு என்ன பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. எஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோவோட இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நினச்சிருக்கேன் கூட பேசி இவன் ஒரு மல்லு பாய் இவன் கூட பேசி என் தமிழ் மாறுது நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக செகண்ட் வீடியோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, டே த்ரீல நம்ம சந்திப்போம். சைன் ஆஃப் மேடி ஃபிக்ஸ் வித் ஃபிஜு. திருப்பி சொல்லிடு ஃபிஜு.